சத்தியத்தின் பாதையில் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. வணக்கம் 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 வணக்கம். மொத்தம் மூணு விஷயம். முதல் விஷயம், இந்த உலகத்தில் இறைவனது ஆசீர்வாதத்திற்கு முன் குணப்படுத்த முடியாத வியாதிகள் என்பது எதுவுமே இல்லை. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அந்த இறைவன் எங்கே இருக்கான்? நமக்குள்ளே தான் இருக்கான். இப்போ நம்ம சிவன் சிவன் நம்ம பேசுகிறோம், நம்ம சிவபெருமான வழிபடுறோம். ஆனால் சிவபெருமான ஒரு சிலையாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த சிவபெருமான் எதை சொல்லுதுன்னா, நீ தான்பா சிவம், சிவம் போயிடுச்சுன்னா நீ சவம் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறது தான் அந்த சிவம் அப்படிங்கிற அந்த இறை வார்த்தை. அப்போ சிவம் அப்படின்னா என்னென்னா, இப்போது நீங்கள் சிவனை பார்க்கும்போது ரெட்ரிக்கன் இருக்கும், நம்ம சாமி தான் கும்பிட்டு வந்துடுறோம். ஆனால் என்ன சொல்லுதுன்னா, உனக்குள்ளே ரெட்ரிக்கன் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்சை, சகசிராலம். அப்போ ஒட்டுமொத்தமாக உன்னை இயக்கக்கூடிய அந்த பிட்ரூட்டி கிளாண்டு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சக்தியினுடைய இருப்பிடம். சக்தி நமக்கு எங்கே குடியிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல தான். ஆனால் இன்றைக்கி பெண்கள் யாரும் குங்குமம் வைக்கிறதே கிடையாது. குங்குமம் வைக்கும்போது இயற்கையாகவே அந்த பிட்ரூட்டி கிளாண்ட் தூண்டப்படும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதியும் சரி பண்ண முடியும். ஆனால் இந்த சுரப்பைகள் சார்ந்த வியாதி, சுரப்பைகள் சார்ந்த வியாதி பார்த்தீங்கன்னா, கிட்னி, கணையம், சர்க்கரை வியாதி, மண்ணீரல், கல்லீரல், சிறுநீரகம், ப்ராஸ்டேட் கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமானது இந்த இடம் வந்து இந்த குழி இருக்கு இல்லையா, இதுதான் விசுத்தின்னு நம்ம சொல்லுவோம். இது ராஜா சுரப்பி, இது ராணி சுரப்பி. ஒட்டுமொத்த கண்ட்ரோல் ராணிகிட்ட தான் இருக்குது, ராஜாட்ட கிடையாது. அப்போ ராணியை சரி பண்ண சரி பண்ண தான் ராஜா இயங்குவார். புரியுதா புரியலையா? இது சார் நான் வந்ததுக்கு மூட்டு வலிக்கிறதுக்கு என்ன சார் சம்மந்தம்? அதெல்லாம் சொல்லாதீங்க. இதை புரிஞ்சிக்காமல் எந்த வியாதியும் சரி பண்ண முடியாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த விசுத்தி, இங்கே தான் தைராய்டு கிளாண்டு இருக்குது. தைராய்டு கிளாண்டு சரியில்லைனா தான் சர்க்கரையிலேருந்து, கிட்னி பாதிப்புலேருந்து, உடல் வலியிலிருந்து, உடல் பருமனிலிருந்து, உடல் ஒல்லியாகிறதுலேருந்து, முடி கொட்டுறதுலேருந்து, கர்ப்பப்பை கோளாறுலேருந்து உண்டா இல்லையா? கர்ப்பப்பை என்ன சொல்கிறாங்க, தைராய்டு அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? அப்போது இந்த சுரப்பிகளை குணப்படுத்துவதற்கு எந்த மருந்துமே கிடையாது, எந்த மருந்தும் கிடையாது. கர்ப்பப்பை குணப்படுத்த மருந்து இருக்கா? கட்டி இல்லை. கணையம், சர்க்கரை வியாதி இல்லை. கல்லீரல் இல்லை. மண்ணீரல் இல்லை. கிட்னி இல்லை. தைராய்டு இல்லை. மூளையில் கட்டி இல்லை. ஐயா புரியுதா புரியலையா? அப்போது இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா இந்த ராணி சுரப்பியை சரி பண்ணியாகணும். இருக்கக்கூடிய இந்த ராணி சுரப்பி இதை சரி பண்ணாதான் கீழே இருக்கக்கூடிய சுரப்பிகள்லாம் வேலை செய்யும், மேலே இருக்கக்கூடிய ராஜா கிட்டே போக முடியும். அதுக்கு மேலே தான் இறைவன். புரியுதா? சிவன் அப்படின்னா நீங்கள் தான் சிவன். சிவன்னா யார்? யார்? நீங்கள் தான் சிவன். அதை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை கிடையாது, கடன் தொல்லை கிடையாது, துரோகம் கிடையாது, விரோதம் கிடையாது. நினச்சதெல்லாம் நடக்கும். சர்க்கரை, பிபி, தைராய்டு, மூட்டுவலி, முதுகுவலி, கேன்சர் உட்பட காணாம போகும். நான் சொல்கிறது மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்னு வந்து சொல்லுங்கன்ட்டு. நான் இங்கே தான் வந்துட்டுருக்கேன். 15 நாளைக்கு குடும்பம் வந்துட்டு தான் இருக்கேன். போன வாரம் தான் வர முடியல நாளை கொஞ்சம். அப்போது சிவன் என்ன காமிக்கிறார் நம்மகிட்ட? இங்கே நெற்றிக்கன்று இருக்குப்பா, அது உனக்குள்ளேயும் இருக்குங்கிறாரு. இந்த இடத்துல
அது விஷம் குடித்து இந்த இடத்துல நிற்கும். நீல கடலில் தெரியுமா, நீல கண்டம்னு இது சொல்கிறோம் நம்ம. ஆமாம் தானே? அப்போது இந்த இடத்துல தான்ப்பா விஷம் இருக்குது. இதனை சரியாக பராமரிச்சின்னா நல்லதாக நடக்கும், சரியாக பராமரிக்கலைன்னா கெட்டது நடக்கும்பாங்கிறாரு. விசுத்தி ரெண்டு தான் முக்கியம். அடுத்து ஆண் பெண், சிவன் எப்படி இருப்பார், ஆணாகவும் பெண்ணாகவும் இருப்பார். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஆண் தன்மையும் இருக்குது, பெண் தன்மையும் இருக்குது. அதை நமக்கு உணர்த்துறாரு. இந்த நிலா மேலே இருக்கும், அது என்ன அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும், நான் மற்றவங்களை சொல்ல மாட்டேன், சிவன் முருகன் எல்லாமே நம்ம உருவாக்கிக்கிட்டோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள், இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னா சூரிய பகவான் இருந்து தான். சூரிய பகவான் இருந்துச்சுன்னா இல்லைன்னா எந்த உயிர்களும் இல்லை, தண்ணி இல்லை, காற்று இல்லை, எந்த செடி கொடியும் கிடையாது. ஆமாம் தெரியுமா தெரியாதா? சூரிய ஒளி இல்லைனா செடியே முதல்ல வராது. அப்போது ஒட்டுமொத்த உலகம் எங்கெந்திரா வந்துச்சுன்னா சூரியனிலிருந்து. அறிவியல்லாம் பொய், அறிவியல் ஒட்டுமொத்தமாக பொய். அப்போது இந்த சூரிய பகவான் அங்கேருந்து தான் நமக்கு உயிர் கிடச்சிது, அவர் நம்மளை படைச்சாச்சு. புரியுதா புரியலையா? நமக்கு அவர் அப்பா. பூமி தாய் இருக்குல்ல, அதுதான் உருவாக்குச்சு, அது அம்மா. நம்மளை இயக்கிறது ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய வாழ்வு, சாவு, முன்னேற்றம், அவன் கொடூரமானவன், கொலகாரன், இல்லை நல்லவன், இது எல்லாமே எப்படி இயக்குதுன்னா மனோகாரகன், மனசு தான். இந்த மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் நீ. டக்குன்னு ஒரு சின்ன கோபம் கொலை கொள்ள விழுந்தது உண்டா இல்லையா? ஆமாம் தானே? அப்போது இந்த மனோகாரகன் மனசு தான் நம்ம யாருங்கிறதே காமிக்குது. உனக்கு பெரிய மிகப்பெரிய காரியம் சாதிக்க வேண்டிய இடம் இருக்கும், அங்கே போய் நீ அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லா சாதனையாக இருக்கும். அங்கே போய் நீ கொஞ்சம் கோபத்தை காமிச்சினா இருக்கிறதும் போய் எல்லாம் போயிடும் உண்டா இல்லையா? ஐயா ஆமாவா இல்லையா? அப்போது இந்த மனோகாரகன் சந்திரன் ஒவ்வொரு மனிதனுடைய இயக்கம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனுடைய முன்னேற்றம், ஒவ்வொரு மனிதனுடைய வீழ்ச்சி, ஒவ்வொரு மனிதனுடைய நோய் ஆரோக்கியம், இவை யாராக வச்சுருக்கான்னா சந்திர பகவான். அது நமக்கு மூளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ள மனோகாரகன். அவர் தான் சந்திரன் ராசி. நீ 12 ராசி இருக்கா? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இருக்கா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. அதில் சந்திரன் நின்ற இடம்தான் ராசி. முதல்ல ஜோசி காக்கதே, நீ என்ன ராசி? என்ன கேட்பாங்க? என்ன லக்னம் கேட்க மாட்டாங்க, என்ன ராசி? அப்போது உன்னுடைய ராசி தான் உன்னுடைய இயக்கம். அப்போ சந்திரன் தான். புரியலையா? நம்முடைய எல்லாருக்குள்ளேயுமே தலைக்குள்ள தண்ணி இருக்கு, தெரியுமா? தெரியுமா? யாருக்கு தெரியும்? எல்லாத்துக்குள்ளேயுமே 6 லிட்டர் தண்ணி இருக்கு. அதுதான் நம்மளை இயக்கம் சொல்லுவாங்க. என்னடா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணி கெட்டுக்கிட்டு போச்சா, இல்லை பூச்சிக்கிச்சு வந்துச்சா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடு வெட்டும்போது பூச்சிருக்கும், தலையை வெட்டினீங்கன்னா பூச்சிருக்கும், தெரியுமா? புழு இருக்கும். அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்குது. அப்போது அதை தான் வந்து கங்கா நீராக நமக்கு காமிச்சிருப்பார். சிதம்பரத்தினுடைய அந்த ஆட்டம், அணு உடைய அணுக்கள் இருக்குல்ல, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் நாசாவில் இதை வச்சுருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? உலகத்தினுடைய மையப்பகுதி எங்கடா இருக்குது தேடுறாங்க. தேடும்பொழுது ஆசிய கண்டத்தில் இருக்குது. சரி, ஆசிய கண்டத்தில் எங்கடா இருக்குது? இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் எங்கடா இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கடா இருக்குது? சிதம்பரத்தில் இருக்குது. சிதம்பரத்தில் எங்கடா இருக்குது? சிதம்பரம் கோயிலில் இருக்குது. சிதம்பரம் கோயில் எங்கடா இருக்குது? சிவனுடைய பெருவிரண்டு. இது எப்படி அந்த காலத்தில் நம்முடைய சித்தர்கள் அந்த கோயில் உருவாக்கியிருப்பாங்க?
அப்போது அந்த அணுவினுடைய இயக்கம் நமக்குள்ளேயும் இருக்குது, அதுதான் நம்ம இயக்கிட்டுருக்கு. அப்போ இந்த அணுவினுடைய இயக்கம்தாயா நீ, அதை காமிக்கிறது தான் இந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய நடராஜருடைய சிறப்பு. அப்போது உலகத்தினுடைய மையப்பகுதி எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? சிதம்பரம் சிவனுடைய கால். தயவு செய்து அது ஆகாய சக்தி, வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை போயிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். போனால் ஒரு நாள் அங்கே தங்கிடணும். இப்போ சொல்லிட்டேன். அப்போது சிவன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே சிலையாக பார்க்குறீங்க, அது சிலையிலடா நீ தான்டா அப்படிங்கிறத தான் நமக்கு முன்னோர்கள் உணர்த்தியிருக்காங்க. அவ்வளோதான். சிவலிங்கம் இருக்குல்ல, அந்த லிங்கம் எதை உணர்த்துதுன்னா, டே நீ பெண்ணுக்குள்ள ஆண் முழுமையான அடக்கம்டா, பெண் இல்லைனா ஆண் இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறது தான் சிவலிங்கம். நீ ஆண் பெண் தன்மை உனக்குள்ளே இருந்தாலுமே பெண் தான் சக்தி மிக்கவள், பெண் தான் சக்தி மிக்கவள். அப்போ அந்த சக்திக்குள்ளே தான்டா நீ அடக்கம் காமிக்கிறது தான் சிவலிங்கம். இப்போ புரியுதா புரியலையா நான் சொன்னது? அப்போது நீங்கள் தான் சாமி, நீங்கள் தான் சிவம். இந்த சிவம் இல்லைன்னா நம்ம சவம். சிவம் தான் உயிராக நம்மளை இயங்கிட்டுருக்கு. அதை விட்டுட்டு வெளியில் போய் மருந்து சாப்பிட்றது, வெளியில் போய் மாத்திரை சாப்பிட்றது, கடவுளை நம்பாமல் நம்ம நம்பாமல். இப்போ நீங்கள் மதியம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க யாருமே, காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டீங்க. இப்போ அந்த இட்லி எங்கே இருக்குன்னு தெரியுமா? வயிற்றில் இருக்கா, சிறுகுடலில் இருக்கா, பெருகுடலில் இருக்கா, இல்லை மலக்குடலில் இருக்கா, இல்லை இப்போ நீ சொல்கிறீங்களா? இப்போ நீ செரிமானம் ஆக பார்க்கலாம், செரிமானம் ஆகாது நிப்பாட்டு அதான் சொல்கிறீங்களா? நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை ரத்தமாக மாற்றி சத்தா மாத்திர வேலை இந்த உடம்பை பார்த்துக்கும். இவ்வளோ பெரிய உடம்பாக நம்ம நிற்கிறோம், குண்டூசியில் பல ஆயிரம் உயிரணுக்கள் வைக்க முடியும். அந்த உயிரணுக்கள் தான் நாம் எல்லாமே. ஒரு சாதாரணமான இத்தூண்டு இவ்வளோ உயிரணு இவ்வளோ பெரிய ஆளாக உருவாக்கின அந்த இறைவனுக்கு தெரியாதா? ஒரு சாதாரணமான மூட்டுவலி முதுகல் சரி பண்ணுறதுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் சக்கரை மாத்திரையிலேருந்து, பிபி மாத்திரையிலேருந்து, கொலஸ்ட்ரால் மாத்திரையிலேருந்து, தைராய்டு மாத்திரையிலேருந்து, மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி மாத்திரையிலேருந்து ஒரு மாத்திரை போடக்கூடாது. இன்சுலின் போடுறவங்க மட்டும் பாதி போட்டோம், உடம்பு முன்னேற்றத்தை பொறுத்து பொறுத்து நாங்கள் நிப்பாட்டுறோம். அப்போது இதுக்கு மேலே ஒரு மருந்து வேண்டாம். இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இலவசமாக போட்டிருப்பேன். தயவுசெய்து நீங்கள் பொறுமையாக ஒரு வருஷம் நீங்கள் குழந்தைய கூட்டு வாங்க, அந்த குழந்தை நடக்கும். பொறுமைங்கிறது அவசியம். 15 வருஷமாக 10 வருஷமாக பிரச்சனை, 10 நாளாக சரியாக நினைக்கிறோம் நாம், அதான் பிரச்சனையே. இப்போ நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சுதா புரியலையா? அப்போ சிவம் யார்? நீங்கள் தான் சிவம். சரி, அப்போ உங்களுக்குள்ளே அந்த சிவம் இருக்கார் அப்படின்னா நீங்கள் உங்கள் உடம்பை சுத்தமாக வச்சுக்கணுமா வேணாமா? அப்போ வயிற்றில் குப்பை, மோஷன் போக மாட்டேங்குது, கால் வீக்கம், சளி ஃபுல்லாக இருக்குது, இருமல் வந்துகிட்டே இருக்குது, உடம்பு ஃபுல்லாக வியாதி, இவ்வளோ குப்பையாக வச்சுருந்தா எப்படி நமக்குள்ளே சிவம் தங்குவார்? வீட்டில் உங்களோட பூஜை எப்படி வச்சுருப்பீங்க? பூஜை எப்படி வச்சுருப்பீங்க? எவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பீங்க? அப்போது பூஜை அறையே வச்சுருக்கும் போது, நீங்களே சிவமாக இருக்கும்போது அப்போ நீங்கள் எப்படி வச்சுக்கணும் இந்த உடம்பை? புரியுதா? அப்போ இதுக்கு மேலே வயிற்றில் குப்பை தேங்கக்கூடாது, அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் நாங்கள் எல்லாமே. மோஷன் ஒரு நாள் கூட போகாமல் இருக்கக்கூடாது, அதெல்லாம் மருந்து கொடுப்பாங்க. எல்லா வியாதிக்கும் அடிப்படை மோஷன் போகாமல் இருக்கிறது தான். என்ன வியாதின்னு எடுத்துக்கோங்க, பிபி, சர்க்கரை, தைராய்டு, எதை வேணால் எடுத்துக்கோங்க, மோஷன் போகலை அது வியாதி. புரியுதாங்கய்யா? அப்போது இந்த உடம்பை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், சளியை நாம் வெளியேற்றி ஆகணும். இது ரெண்டு விஷயத்தை பண்ணுங்கள். மனசு வந்து அமைதியாகணும், அப்போ சீக்கிரமாக தூங்கணும். நீங்கள் சந்திர பகவானை, சூரிய பகவானை வணங்காமல் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. பூமி தாய், நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது டப்புன்னு காலத்துக்கு கீழே வைக்காதீங்க. பூமி தாயை வணங்கிட்டு தான் நீங்கள் எந்திரிக்கும். காலை ஃபஸ்ட்டு கையை எடுத்து பூமி தாயை கும்பிடு போட்டு தான் நீங்கள் காலை வைக்கணும். புரியுதா புரியலையா? இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, நீங்கள் அடுத்த மாதம் சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு. சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் உண்மை. அப்புறம் காலையில் எழுந்துச்சு எப்போ வேணால் எழுந்திரிங்க, சூரிய பகவானுக்கு ஒரு வணக்கம் போட்டு. சந்திர பகவான் இருக்காரா இல்லையோ, இரவு நேரத்தில்
அவர் ஒரு வணக்கம் போட்டு கும்பிட்டு, ஏன்னா அவர் தான் நமக்கு மனம், மனோகாரகன், அவர் தான் ராசி. புரியுதா? இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். புரியுதா? அப்போ இந்த சந்திரனை நீங்கள் மனதார நீங்கள் உட்காந்து நைட்டில், அது குறிப்பாக பௌர்ணமி அப்போல்லாம், பௌர்ணமி அமாவாசை இன்றைக்கி உட்காந்து நீங்கள் ஒரு 20 நிமிடம் ப்ரேயர் பண்ணிங்கன்னா, ஒரு மாதம் ஃபாலோ பண்ணுறது சொல்லுங்க, எப்படி இருக்கணும், ஒரே மாதம். இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள், வாழ்க்கையோட முன்னேற்றத்தினுடைய. நாங்கள் கிளாஸ் எடுப்போம் எல்லாமே, பண ஈர்ப்பு விதி அதில். புரியுதுங்களா? அப்போது இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஆரோக்கியம் வேணும், ஆரோக்கியம் வேணும். எனக்கு சக்கரை சரியாகணும், அதெல்லாம் வேண்டாம். ஆரோக்கியம் வேணும் அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்சு சக்கரை இருக்கும், தெரியாமல் தைராய்டு இருக்கும், தெரியாமல் வேறு பிரச்சனை இருக்கும். புரியுதா? புரியுதா புரியலையா? ஆரோக்கியமாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த முறையில் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போது இந்த இடம் ராணி சொன்னேன், சொன்னேன் இல்லையா? அதை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத ஒரு முறை இருக்குது. இந்த இடத்துல சளி கட்டுனுச்சு அப்படின்னா மரணம், தெரியுமா தெரியாதா? கிராமங்களில் சொல்லுவாங்க, ஏன்னா இழுத்துகிட்டே இருக்குது, கோடை கட்டிச்சா பாருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கோடை கட்டிச்சுன்னா அப்படியே நாக்கு, பாதி நாக்கு வரைக்கும் அந்த சளி வந்துடும். நீ போட்டு எடுத்தீங்க ரப்பர் மாதிரி வரும். எப்படி வரும்? எப்படி வரும்? ரப்பர் மாதிரி வரும். அதுதான் வந்து அப்படி இருக்கிறோம். புரியுதா? அதை தான் சிவபெருமான் சொல்கிறாரு, நீலகண்டன் விஷம், அதுதான் விஷம். அப்போ இந்த கோளையை சேராமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்து. புரியுதா புரியலையா? இந்த மருந்து மூக்கில் இந்த பக்கம் ஒரு 10 சொட்டு, இந்த பக்கம் ஒரு 10 சொட்டு விடுவாங்க. விட்ட உடனே இது என்ன நடக்கும் அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே வந்துட்டு, அடுத்து ஒரு நிமிடத்தில், எவ்வளோ நேரத்தில், 1 நிமிடத்தில் இவ்வளோ சளியோட கோளை வந்து இங்கே நிற்கும். இது எல்லாத்துக்கும் வரும். ஏன் உடம்புல சளி இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த சளி தான் சக்கரை. ஏன்னா அந்த சளி என்ன பண்ணுதுன்னா, தைராய்டு கிளாண்டை சுற்றிக்கிச்சு, தைராய்டு கிளாண்டு இயங்க மாட்டேங்குது, தைராய்டு கிளாண்டு வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போது மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, எலும்பு பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, ஆண்மை குறைவு, முடி கொட்டுதல், எல்லாமே இந்த தைராய்டு கிளாண்டு தான். புரியுதா புரியலையா? அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சளி கோளையே எடுக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 2 முறை நீங்கள் செய்யணும், தினம் செய்யணும். முதல் வாரம், அடுத்த வாரம் 1 நாள் விட்டு 1 நாள், அடுத்த வாரம் 2 நாளைக்கு 1 முறை, அடுத்த வாரம் வாரத்துக்கு 1 முறை. புரியுதா புரியலையா? ஏன்னா மூக்கில் ஃபுல்லாக ஏறும் அப்படியே. இல்லை சார், சளி நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி ஊற்றிங்க, தப்பு கிடையாது. தைராய்டு கிளாண்ட் என்ன பண்ணும், என்ன பண்ணும், சரியாயிரும். ஈஸி மெத்தேடு, உட்காந்துக்கிட்டு வருஷக்கணக்கில் மாத்திரை போட்டுக்கிட்டு. ஐயா புரியுதா? ஒரு வாரத்தில் வந்து ஒல்லியாகிறோம், குண்டாவாங்க, குண்டாகிறோம், ஒல்லியாவாங்க. இந்த சளி போனாவும் போதும், தைராய்டு கிளாண்ட் வேலை செஞ்சால் போதும். தைராய்டு கிளாண்ட் வேலை செஞ்சுன்னா கர்ப்பப்பை சரியாயிரும், மூட்டு வலி சரியாயிரும், எலும்பு சரியாயிரும், நரம்பு சரியாயிரும், கண் பார்வை சரியாயிரும், சர்க்கரை சரியாயிரும், பிபி சரியாயிரும், ஆண்மை குறைவு சரியாகும், பெண்மை குறைவு சரியாகும், கொலஸ்ட்ரால் கட்டி நார்மலாகும். ஏன்னா கொலஸ்ட்ரால் கட்டிங்கிறது சளிதான், தோல்வியாதிங்கிறது சளிதான். ஏன்னா நம்ம உடம்பில் 2 இடத்துல சுவாசம் நடக்குது, ஒன்று நுரையீரல், ஒன்று தோல். படிச்சிருக்கீங்களா இல்லையா? லங்ஸு ஸ்கின். அப்போ நுரையீரலில் பலம் இல்லாத போது, இந்த ஸ்கின்னில் சுவாசம் நடக்கும்போது, இந்த கெட்டதெல்லாம் வெளியே வரும்போது அது தோல்வியாதியாக தெரியுது. அப்போது இதை நாம் எடுக்க எடுக்க எல்லா வியாதியும் காணாமல் போயிடும். ஒரே வாரத்தில் மூஞ்சடி பல பல பலன்னு ஆயிரும். இந்த கூட்டு பிரார்த்தனை வாயிலாக பிரார்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.